உதயகம் வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் குறிப்பாக தாந்திரிகம் சார்ந்த நமக்கு இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் நல்ல வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்காக ஸ்ரீ தாந்திரிக் ஆஸ்ட்ராலஜி நிறுவனரும் ஐந்து தலைமுறை பாரம்பரிய தாந்திரிக ஜோதிடருமான டாக்டர் எஸ் விஜய் சேது நாராயணன் அவர்கள் இணைந்திருக்கிறார் அவரை வரவேற்கலாம் வணக்கம் சார் வணக்கம் மேம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் சார் நீங்க இறைவனர்கள் நல்லா இருக்கும் சாம்பசதா சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சதா சிவ சாம்ப சிவ சம்போ மகாதேவ சம்போ மகா சம்போ மகா சாம்ப சிவா இந்த அழகான வாய்ப்பளித்த புதியுகம் தொலைக்காட்சிக்கும் நமது சனிக்கிழமை கண்டு களிக்கும் அத்துணை ஆன்மீக நஞ்சங்களுக்கும் என் சிறந்த வணக்கத்தை உரிதாக்கி மகிழ்கிறேன் ஓம் சிவ சிவ ஓம் குருவே துணை வணக்கமா ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் இந்த கேள்வியை கேட்டே ஆகணும்னு நினைப்பேன் சார் மறந்துடுவேன் நான் ஸ்டார்ட் மறந்துருவேன் அடிக்கடி நீங்க ஒரு வார்த்தை யூஸ் பண்றீங்க தெய்வத்தை வந்து வசியம் பண்ணலாம் இந்த வசியம்ங்கிற வார்த்தைகள் வந்து நிறைய டேர்ம்ஸ்ல நீங்க யூஸ் பண்றீங்க ஆனா வசியம் அப்படின்னாலே தாந்திரிகம் சார்ந்து வந்துடுது ஒருத்தவங்களை வந்து நம்ம வசியம் பண்றது அப்படிங்கும் தான் அந்த வசியம்ன்ற வார்த்தை நமக்கு வந்து ஒரு புரிதலை கொடுக்குது யூஸ் அந்த டேர்ம் வந்து நாங்க எப்படி சார் புரிஞ்சுக்கிறது கண்டிப்பாங்க அதாவது ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பேசிக்காக நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியில் பார்க்குறவங்களுக்கு இதோட ஆன்சர்ஸ் தெரியும் பட் இருந்தாலும் புதுசாக பார்க்குறவங்க சொல்கிறேன் இது தாந்திரிகத்தில் மட்டும் வசியம் கிடையாதுங்க தமிழ்லேயே வசியம் அப்படின்னு நீங்கள் போய் கூகுளில் டைப் பண்ணுங்கள் அதில் என்ன ஆன்சர் வருதோ அதை தான் நான் மீன் பண்ணுறேன் வசியம் என்பது ஒன்றும் இல்லைங்க வசியம் என்பது அன்பு அப்போது வசியம் என்பது அன்புனால் அப்போது இதே மாதிரி தான் இது தாந்திரிகத்திலையும் வசியம் உண்டு மாந்திரிகத்திலையும் வசியம் உண்டு சரிங்களா அப்போது மாந்திரிகம்னு சொன்னோன்னே சூ மாந்திரிகமாக அப்படின்லாம் நினைக்கக்கூடாது எந்த ஒரு விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா எப்பொருள் யார் யார் கேட்பீனுமோ அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படிங்கும் போது மாந்திரிகத்திலே எத்தனையோ வகை இருக்குது அதெல்லாம் நம்ம வீடியோஸில் பண்ணியிருக்கோம் அப்போ அதில் வெள்ள மாந்திரிகம் இருக்குது கருப்பு மாந்திரிகம் இருக்குது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்போ மாந்திரிகம்னு சொன்னால் ஒன்றை அவங்களாம் நம்ம பயந்தா அப்படி பயங்கரம் அப்படின்னா அப்புறம் தாந்திரிகத்துன்னு சொன்னால் ஐயோ அவங்கள கெட்டவங்க போகலாம் அப்படிலாம் கிடையாது ஸோ இந்த மாதிரி விஷயங்களில் வசியம் என்பது அதோட ஆக்சுவல் சொ சொல்லோட தன்மை என்ன அன்பு இப்போ ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க இப்போ கணவன் மனைவிக்குள்ளே அன்பு இருந்தால் தான் ஜெயிக்கும் அதுதான் கணவன் மனைவி வசியம்னு இது என்ன பிரச்சனையாகிடுச்சுன்னா இந்த கருப்பு மந்திரவாதிகள் வந்து நிறைய விளம்பரங்கள் கொடுத்து கொடுத்து ஆணை பெண்ணுக்கு வசியம் பண்ணிடுறேன் பெண்ணை ஆணுக்கு வசியம் பண்ணிடுறேன் நான் இதை பண்ணிடுறேன் அதை பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறதுனால உங்களுக்கு என்ன ஆகிடுது அப்படின்னா சூ இதெல்லாம் கெட்டது போல் அப்படின்னு ஒரு இல்யூஷன் போயிடுது அதெல்லாம் ஹம்பக்கு நீங்கள் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க உடனே ஒரு விஷயத்தை வச்சுட்டு அப்படி பண்ணால் டொயிங்கன்னு இப்படி கை காட்டுற லெவலுக்கு இங்கே ஆளுங்களும் கிடையாது நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அந்த காலங்களில் இருந்ததெல்லாம் அந்த லவுக்கு இருந்த சப்ஜெக்ட்லலாம் இன்றைக்கி வந்து இருக்கக்கூடிய கைவிட்டு விரலை எண்ணக்கூடிய ஆட்களோட பரம்பரைகளால் தான் சில விஷயங்கள் பண்ண முடியும் அதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட் அந்த சுய ஒழுக்கங்களோடு இருந்து பண்ணுறவங்களால தான் சில விஷயங்கள் பண்ண முடியும் அன்பர்களே அதனால் இந்த மாதிரி ஒரு மாயை விஷயங்களில் பயப்பட வேண்டாம் அடுத்தது கேட்கும்போதே சொன்னாங்க தெய்வ வசியமாகணும் அப்படின்னு சொன்னால் அது தாங்க அதில் நீங்கள் அதை என்ன புரிஞ்சுக்கணும் தெய்வ வசியம் என்பது என்ன நமக்கு ஆயிரம் பேர்த்துக்கு சுவாமியை பிடிக்கும் ஆனால் சுவாமிக்கு சில பேர்த்த தானே பிடிக்கும் அப்போ அதோட தன்மை என்ன அப்போ தெய்வத்துக்கு பிடிச்ச விஷயத்தை நம்ம செய்யணும் அப்போ சித்தர்கள் வசியமாகணும் நிறைய தடவை சொல்லியிருக்கேன் சித்தர்கள் வசியமாகணும்னா அதோடய அர்த்தம் என்ன நம்ம சித்தர்களை கும்பிட போகிறதே இன்றைக்கி என்ன உடனே ஆகிடுச்சு உங்களுக்கு கோடி ரூபாய் செல்வம் வேண்டுமா உடனே இந்த சித்தர்கிட்ட போங்க அதெல்லாம் பொய்யுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க அதை தான் சொல்கிறேன் எப்பொருள் யார் யார் கேட்பினோம் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதைத்தான் நம்ம சனிக்கிழமை நிகழ்ச்சியில் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் முயற்சி எடுக்கிறோம் சரிங்களா இந்த மாதிரி விஷயத்துக்கு ஏமாறாதீங்க இந்த மாதிரி விஷயத்துக்கு போய் மாட்டிக்காதிங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இது கிடையாது இதுதான் எதார்த்தம் புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் நம்ம முயற்சி எடுக்கிறோம் அந்த வகையில் அப்போ அந்த மாதிரி விஷயங்கள் என்ன சித்தர்களுக்கு யாரை பிடிக்கும் சித்தர்களுக்கு யாரை ரொம்ப பிடிக்கும் சித்தர்களுக்கு யார் ஒருத்தர் அடுத்தவர்களோட கண்ணீர் விட்டுட்டுருக்காங்கன்னா அவர்களால் அடுத்தவங்களுக்கு என்ன உதவிகள் செய்கிறாங்களோ அவங்கள தான் சித்தருக்கு பிடிக்கும் அப்போ அந்த சித்தர்கள்னு சொல்கிறவங்க இன்றைக்கி தன்னை தானே சித்தர்கள் சொல்லிருக்கிறவங்களாம் போலிச்சாமியார் அவங்களெல்லாம் நான் சொல்லலை நான் சொல்லக்கூடிய சித்தர்கள்லாம் பதினெட்டு சித்தர்கள் ரிஷிகள் மாமுனிவர்கள் அவங்க நமக்கு என்ன சொல்லிட்டு போனாங்க அகத்தீஸ்வரர் சித்தர் என்ன சொன்னார் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கரூரார் சித்தர் என்ன சொல்லிட்டு போனார் அப்படிங்கும் போது அதை தான் நான் ரெஃபரன்ஸ் டு த கோட்டாக நான் சொல்கிறேன் அப்போ இந்த மாதிரி விஷயங்களில் இருக்கிறவங்க நான் சொல்லக்கூடிய அமைப்புகளில் இருக்கவங்க அவங்க என்ன சொல்லுவாங்க அடுத்தவங்களுக்கு தானங்கள் பண்ணுங்க அடுத்தவங்களுக்கு பசி ஆற்றுங்க அதே மாதிரி உயிர் ஜீவங்களுக்கு போய் உதவிகள் செய்யுங்க இந்த மாதிரி விஷயங்கள் செய்யும் பொழுது என்ன ஆயிடுறாங்க அவங்க உங்கள் மேலே அன்பாகிடுறாங்க அப்போ என்ன ஆயிடுது இதே தாங்க தெய்வம் அப்போ அந்த தெய்வத்தை வழிபடும் போது ஏதோ ஒருத்தர் யூடியூப்பில் சொல்லிட்டாரு உடனே அந்த சுவாமியை போய் நான் வழிபட்டுக்கிறேன் உடனே அந்த காசு வந்துடுறதுக்காக இந்த சாமியை கும்பிட்றேன் பதவிக்காக இந்த சாமியை கும்பிட்றேன் இதுக்காக இந்த சாமியை கும்பிட்றேன் அப்படி அல்லங்க அப்போ இந்த மாதிரி நம்ம போயிட்டே இருக்கிறதுனால தான் அதுக்கு ஒரு இதாக இல்லாமல் இருக்கும்போது தான் நான் அடிக்கடி உங்களுக்கு என்ன சொல்கிறேன்னா சுய ஜாதக ரீதியாக ஜாதக ரீதியாக உங்களுக்கான கடவுளை நீங்கள் வழிபடும் பொழுது உங்களுக்கான தெய்வங்களை இஷ்ட தெய்வங்களை நமக்கு பிடிச்ச தெய்வம்லாம் இஷ்ட தெய்வம் இல்லை நம்ம சுய ஜாதகத்தில் உங்களை காக்கக்கூடிய தெய்வங்களை வசியம் செஞ்சுக்கோங்க நான் சொல்கிறதுனா அன்பு ஆக்கிக்கோங்க அப்போ அந்த தெய்வத்துக்குன்னு சில குணங்கள் இருக்கும் இப்போ நீங்கள் காளியை கும்பிட்றீங்க காளியை கும்பிடும்போது என்னாகும் காளி வந்து அப்படி அப்படி ஒரு தெய்வம் ஆனால் அந்த தெய்வத்து மூலமாக தான் அவங்க ஜெயிக்கணும் அந்த பூஜை செய்கிறவங்க ஜெயிக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் அந்த காளி தேவியே எல்லா வரத்தையும் அந்த தெய்வத்தை அவங்களுக்கு கொடுப்பாங்க அப்போது ஒரு மாடசாமியை கும்பிட்டு தான் மாடனை கும்பிட்டு தான் ஒருத்தர் ஜெயிக்கணும்னு விதி இருந்தால் அந்த சுயஜாதகத்தில் இருந்ததுன்னா அப்போ அந்த தெய்வம் தான் இவருக்கு வசியமாக காத்துட்ருக்கோம் அதுக்கும் அந்த தெய்வம் இருக்கும் வசியம் என்பது அன்புன்ற அடிப்படையில் சொல்கிறோம் இப்போ இந்த மாதிரி எத்தனையோ வசியங்கள் இருக்குதுங்க தொழில் வசியம் இருக்குது ஜனவசியம் இருக்குது தனவசியம் இருக்குது வசியம் இருக்குது ஸோ இந்த மாதிரி வசியங்கள்லாம் வந்து நம்ம தாந்திரிக பூஜையில் உண்டுங்க அப்போ அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கும்பொழுது உங்கள் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அந்த கலைகளை போது என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்ஃபியரில் நீங்கள் வாழலாம் அப்படி கெட்டவங்களுக்கு நடுவில் நீங்கள் வாழ வேண்டிய விதி இருந்தாலும் சுயஜாதக ரீதியாக இருந்தாலும் இந்த கலைகளை நீங்கள் கற்றுக்கும் போது என்ன ஆகிடும்னா அது வந்து உங்களை டைவர்ட் பண்ணிடும் இந்த மாதிரி ஒரு பேட் தாட்ஸில் உள்ளவங்கள்ட்டேந்து உங்களை நகுத்தும் இல்லைன்னா அவங்கக்கிட்டேருந்து அவங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் எப்படி சொன்னால் அவங்களுக்கு புரியுமோ அந்த மாதிரி புரிய வைக்கும் அந்த தெய்வம் அது வந்து அவங்கவுங்களுக்கு புரியிற லாங்குவேஜில் சாமாதான வேத தண்டம் அது எப்படி சொன்னால் அவங்களுக்கு செல்லும் அவங்கள தொந்தரவு பண்ணாதான்னு சொல்லணுன்னாலும் சொல்லும் இல்லைன்னா என்னப்பா அப்படின்னு சொல்லியும் சொல்லும் இல்லைன்னா கேட்க மாட்டியா அப்படின்னு சொல்லி சொல்லும் இல்லைனா அப்படி தான் சொல்லணும் அப்படின்னு அவங்களுக்கு புரிஞ்சாதான் சொல்லும் அப்படின்னா அதுவும் அந்த தெய்வம் உங்களுக்காக எந்த தெய்வம் உங்களுக்காக அன்பாக ஆயிடுச்சோ அந்த தெய்வம் எப்படிலாம் உங்களுக்கு எதிராளிக்கு சொன்னால் புரியுமோ அந்த மாதிரி உங்களுக்கு அன்புக்காக நான் திருப்பியும் சொல்கிறேன் அன்புக்காக உங்களுக்காக உங்களுக்கு உதவி செஞ்சு கொடுக்குதுங்கிறது தான் இந்த தாந்திரிகம் சப்ஜெக்டில் இருக்கக்கூடிய உண்மை அதனால் வசியம் என்பது வந்து அதே மாதிரி இன்னொரு விஷயமும் சொல்லிடுறேன் இந்த மாதிரி தப்பான மந்திரவாதிகள்கிட்ட போகிறதோ அதே மாதிரி இந்த மாந்திரிகம் பண்ணுறவங்கள்ட்ட போய் ஏதோ ஒரு தெரியாத பொண்ணை போய் வசியம் பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு சொல்லி போகிற இடத்துக்குலாம் தெய்வம் செஞ்சு போகாதீங்க போனீங்கன்னா ஏழு ஏழு தலைமுறைக்கு பிரச்சனை தான் வரும் அந்த மாதிரி பாவங்கள்லாம் செய்யக்கூடாது அது யாருக்கு யார் வசியமாகணும் யாருக்கு யார் என்று எப்படி இருக்கணும் இப்போ கணவன் மனைவி இருக்கணுமா சந்தோஷமாக தான் இருக்கணும் அதுக்குள்ளே இடையில பூந்து சில பேர் கேம் ஆடாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்குள்ள தன்மை இருக்கணும் இப்போ தொழில் பண்ணுறீங்களா தொழில் வசியம் இருக்கணும் தொழில் வசியம் இல்லைன்னா அடுத்தது தனவசியம் வராது ஸோ இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் நல்லா பகுத்து ஆராய்ஞ்சு அதுக்குள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கணுமே ஒழிஞ்சு ஒரு இடத்துல விளம்பரம் போட்டிருக்காங்களா இவங்களை நான் அவங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன் அவங்கள இவங்களுக்கு பண்ணி கொடுத்துறேன்னு சொன்னால் நான் திருப்பி திருப்பி அதான் சொல்கிறேன் நம்மலாம் நல்ல பகுத்தறிவாளர்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு விஷயம்னா நம்மளாம் அறிவாளியான ஆட்கள் தமிழர்கள் அதை நல்லா ஆராய்ஞ்சி புரிஞ்சுக்கணும் இந்த மாதிரி இடங்களுக்கு கரெக்டான இடங்களுக்கு நமக்கு என்ன வேணுங்கிறத புரிஞ்சுண்டு அந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் கற்றுக்கும் பொழுது எல்லா விஷயத்துலையும் ஜெயிக்கலாம் நல்ல விஷயங்கள் தான் கடைசியாக ஜெயிக்கும் கெட்ட விஷயம் ஒருத்தர் அன்புங்கிறது கட்டாயப்படுத்தி ஒரு விஷயம் வரக்கூடாதுங்க அன்புங்கிறது தானாக வரணும் அப்படி வரும்போது விஷயங்கள் தான் ஜெயிக்குங்கிறது தான் எதார்த்த உண்மை சார் வசியம் அப்படின்னா இனிமேல் நானுமே பயப்பட மாட்டேன் சார் சந்தோஷம் நல்ல ஒரு விளக்கம் கொடுத்தீங்க சந்தோஷம் ஒரு விஷயம் சொல்லிருந்தீங்க நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணியிருந்தீங்க சார் வசியம்னா தன வசியம் இறையருளோட வசியம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எந்த வசியம் வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் சார் எது நமக்கு ரொம்ப அடிப்படையான தேவையாக இருக்குது அதாவது இதில் நான் எல்லாருக்குமே என்ன சொல்லுவேன் தெரியுமா அதில் வந்து அஸ்திரப் பிரயோகம்னு இருக்குது அதிலெலாம் வசி அஸ்திர பிரயோகம்லாம் சொல்லுவோம் இங்கே எதாவது புரிஞ்சுக்கணும் நண்பர்களே நான் சொல்கிறதெல்லாம் விஜய் நாராயணன் சொன்னது கிடையாது இங்கே நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் நான் சொல்கிறதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க நிறைய ஆராய்ச்சி பண்ணுங்கள் சில கலைகளை நீங்கள் கற்றுக்கும் போது அன்பர்களே என்கிட்ட எத்தனையோ ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் என்ன சொல்கிறதுன்னா ஒரு நல்ல லெவலில் இருக்கிறவங்க அது வந்து ஒரு ஜட்ஜஸாக இருக்கலாம் ஒரு என்ன சொல்கிறது போலீஸ் ஆஃபீஸர்ஸாக இருக்கலாம் அதேமாதிரி பெரிய லெவல் செலிப்ரிட்டிஸாக இருக்கலாம் ஹீரோஸாக இருக்கலாம் ஹீரோயின்ஸாக இருக்கலாம் பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டாக இருக்கலாம் அவங்கெல்லாம் ஏன் தேடி தேடி எங்கிட்ட சில ஜாதகங்கள் பார்த்து ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்து ஒவ்வொரு வருஷமும் அந்த ஃபெலிசிட்டேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா இவங்கெல்லாமா இவங்களுக்கு ஸ்டூடெண்ட்டுன்னு சொல்கிற லெவலில் இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா சிம்பிள் நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் ஒரு பெரிய கலை இன்னைக்கு வந்த விஷயம்லாம் கிடையாது இதெல்லாம் நான் சொல்கிறத புரிஞ்சுக்கணும் இன்னை இவர் கண்டுபிடிச்ச ஜோதிடம் அவர் கண்டுபிடிச்ச மெத்தடு இவர் கண்டுபிடிச்ச மெத்தட் அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் சாஸ்திரம் ஆரம்பித்த காலத்துலேருந்து இருக்கிறத நம்ம தொகுத்து தொகுத்து உங்களுக்காக சொல்கிறோம் அப்போது எல்லாருக்கும் எல்லா வசியமும் வேணும் என்பர்களே ஏன் வசியம் வசீகரம் வசியம் வசீகரம் இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டில் தான் வரும் வசீகரம்னா வெள்ள வெள்ளவில்லைன்னு இருக்காங்கன்னா அவங்க வசீகரமாக இருக்காங்கன்னு அர்த்தம் கிடையாது நீங்கள் புரிஞ்சுக்கோங்க இப்போ நம்ம இதிலே எடுத்துக்கோங்க இப்போ இன்றைக்கும் இந்த நிமிஷத்துலேயும் சினிமா இண்டஸ்ட்ரின்னு எடுத்தால் நம்ம தமிழ் இண்டஸ்ட்ரியில யாரை சொல்லுவோம் உங்கள் மனசுக்கே தெரியும் அவங்க என்ன அப்படியே ஃபேரம் அப்படியா இருக்காங்க கிடையாது அப்போ அவங்க வந்து அப்படியே ஸ்டைல் பண்ணாலே எல்லாேருக்கும் பிடிக்குதா இல்லையா சின்ன பிள்ளைக்கும் பிடிக்குது பெரியவங்களுக்கும் பிடிக்குது அதுதாங்க வசீகரம் நான் சொல்கிறது புரியுதுங்களா அப்போ இதெல்லாம் ஒரு வகையான வசீகரங்கள் சரிங்களா அப்போ என்ன அப்போது இந்த மாதிரி வசீகரங்கள் இருக்கும்பொழுது அது தொழிலாக இருக்கணும் இப்போ நீங்கள் எந்த தொழிலாக வேணால் இருக்கலாம் அந்த தொழிலில் ஆனாதான் தொழிலில் ஆனால்தான் அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்கள் தெரிஞ்சு கொண்டாதான் அப்போ என்ன பண்ணலாம் இதை நீங்கள் கலைகளாக கற்றுக்கணும் இதை நீங்கள் வந்து ஒரு கன்சல்டேஷனில் ஹாஃப் அன் ஹவர்ல என்ன தெரிஞ்சுக்கலாம் உங்கள் ஜாதக ரீதியாக சரி உங்களுக்கு இப்போ தொழில் வசியம் பண்ணணும் சரி வச்சுக்கலாம் அப்போ அந்த தொழில் வசியம் பண்ணணும்னா இது நீங்கள் ஒரு அரை மணி நேரத்தை கற்றுக்க முடியுமா கற்றுக்க முடியாது அப்போ அதுக்கு தான் நான் என்ன சொல்கிறேன் தனிப்பட்ட முறையில் தெரிஞ்சுக்கோங்க அப்போ உங்கள் சுயஜாதகத்தை தெரிஞ்சுக்கோங்க அப்போ அந்த கிளாஸஸ்க்கு ஒன் டு ஒன் செஷன்ஸ்க்கு வாங்க அதுக்குள்ள விஷயங்களை கொஞ்சம் மெனக்கிடுங்க இது வந்து ஒரு இன்னர் இன்ஜினியரிங் மாதிரிங்க இன்னர் இன்ஜினியரிங்னா அகம்பிரம்மாஸ்மி சரிங்களா அப்போ நீங்கள் ஒரு வாழ்க்கை நெறியில் வாழ்ந்துட்டுருப்பீங்க இப்போ நான் வேறு ஒரு வாழ்க்கை நெறியில் வாழ்ந்துகிட்ருப்பேன் நான் என்ன சொல்கிறேங்கிறது உங்களுக்கு அரை மணி நேரத்தில் புரியுமோ புரியாதோ அப்போ நான் உங்களுக்கு ஒரு நாள் க்ளாஸ் எடுத்து உங்களுக்கு புரிஞ்சுருமா புரியாது அப்போ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணோம் ட்ரெயின் பண்ணுறோம் அவங்கள எப்படி ட்ரெயின் பண்ணுறோம் சுய ஜாதகத்தை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி அவரவருக்கு புரிகிற லாங்குவேஜில் புரிய வச்சு அவங்கள ஒன் டு ஒன் செஷன்ஸில் உட்காந்து வச்சு இப்படி இப்படி இந்த வழிபாடுகள் பண்ணுங்கள் மந்திர ரீதியாக இதை பண்ணுங்கள் எந்திர ரீதியாக நான் உங்களுக்கு இதெல்லாம் வரைஞ்சி கொடுக்குறேன் இதுக்குள்ள பூஜைகள் இப்படி பண்ணுங்கள் தாந்திரிக ரீதியான மூலிகைகள் இந்த மாதிரி விஷயங்கள ஆக்கர்ஷணம் பண்ணுங்கள் வசியம் பண்ணுங்கள் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பூஜை ரீதியாக சுவாமி ரீதியாக கற்றுக்கோங்க இப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நீங்கள் ஒன்று ஒன்றா பண்ணும்போது உங்களுக்கு அஸ்திர சக்தி வந்துடும் சக்தினா என்ன அது பிரயோகம்னு பேர் பிரயோகம்னா என்ன அப்படின்னா பிரயோகிக்கும் முறை அப்போது ஒரு ஸ்டேஜில் உங்களை எல்லாத்துக்கும் பிடிக்கும் ஒரு ஸ்டேஜில் என்ன ஆகிடுவீங்கன்னா இதுக்கு காரணம் வந்து அந்த சுவாமி தான் சரிங்களா அப்போ நீங்கள் செலவு பண்ணக்கூடிய நேரம் உங்களுடைய வாழ்க்கை நல்லா இருப்பதற்காக உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல எனர்ஜி கொடுக்கறதுக்காக நீங்கள் கொண்டு வரக்கூடிய விஷயங்கள் வரும் பொழுது அப்போ உங்களுக்கு என்னாகும் ஜனவசியமாகும் ஜனவசியம் பொழுது என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்காக தனவசியம் வரும் தனவசியம் ஆகும்னா பணம் எல்லாருக்கும் தான் பிடிக்குது எல்லாருக்குமே ஒரு கோடி ரூபா இருந்தால் நல்லாயிருக்குன்னு இருக்கும் அவரை அவர் வசதியை பொறுத்தோம் சில பேருக்கு நூறு கோடி ரூபா இருந்தால் நல்லாயிருக்குன்றோம் சில பேருக்கு ரூபா நீ கிடைச்சா நல்லா இருக்குன் இருக்கும் அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் ஆகணும்னா அந்த தனத்துக்கு உங்களை பிடிக்கணும் உங்களுக்கு பணத்தை பிடிக்கிறதோட அந்த பணத்துக்கு உங்களை பிடிக்கணும் இந்த சப்ஜெக்டெல்லாம் நீங்கள் ஒரு நாள் வகுப்பில் உட்காந்து கற்றுக்க முடியாது அன்பர்களே பட் இருந்தாலும் அந்த ஜனனகால ஜாதகத்தை நம்ம மலையாள ரீதியான கணிப்புகளை கற்றுண்டு உங்களுக்குள்ள விஷயங்களை பண்ணும் பொழுது அந்த சுய ஜாதகத்தில் நல்ல காலங்களாக இருக்கும் பட்சத்தில் டக்குன்னு நீங்கள் கிராஸ் பண்ணிடுவீங்க டக்குன்னு உங்களுக்கு அது பளிச்சிரும் பளிச்சிரும்போது அது எல்லா விதமான வசீகரங்களும் ஜனவசியமும் வேணும் தனவசியமும் வேணும் அதே மாதிரி சத்ருவசியமும் வேணும் அப்படின்னா என்ன சத்ருவசியம்னால் என்னங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நமக்கு எதிரி கண்ணுக்கு முன்னாடி இருந்து அவங்க நமக்கு துரோகம் செய்தாலும் உண்மையான தாந்திரிக பூஜை கற்றுக் கொடுக்கக்கூடிய எங்களை மாதிரி தந்திரி பூஜைகள் கற்றுக் கொடுக்கக்கூடியவர்கள் எப்படி சொல்லிக் கொடுப்போம்னா அவங்களுக்கு நம்ம கெடுதியே செய்யக்கூடாது அது மகா பாவம் சரிங்களா அவத்தர் பண்ணிட்டாங்கன்னா உடனே அவங்களுக்கு போய் எதிரி உடனே அடிக்கடி அடி உதக்க உத அப்படிலாம் கிடையாதுங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அது மகா தப்பு அப்போது தனவசியம் ஜனவசியம் சத்ருவசியம்னா என்ன அப்படின்னா நமக்கு செய்யக்கூடிய எதிரிகளும் நம்ம மேலே அன்பாகணும்னு சொல்லி சில ஜபங்கள் இருக்குது அப்போ அந்த ஜபங்களோட தெய்வத்தை நாம் வணங்கும் பொழுது அவங்க கெட்டவங்க கூட அந்த காலங்களில் தாங்க கெட்டவங்களாக இருப்பாங்க நல்லவங்க எல்லா காலத்துலேயும் நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கோங்க கெட்டவங்க எல்லா காலங்களையும் கெட்ட கெட்டவங்களாக இருக்க மாட்டாங்க அப்போது இந்த மாதிரி விஷயங்கள் பூஜைகளை செய்யும் பொழுது உங்களை ஒரு ப்ரொட்டக்டிவ் லேயருக்குள்ளே நீங்கள் வச்சுக்கும் போது என்ன ஆகிடும் அப்படின்னா இந்த தேவையில்லாமல் உங்களோட மைண்ட் செட்டே மாறிடும் நீங்கள் தனியாக இருப்பீங்க ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பீங்க ஸ்டாண்ட் அவுட்டாக இருப்பீங்கன்னா உங்களை எந்த ஒரு விஷயமும் பாதிக்காது உங்களை எந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே சோகம் இருக்கும் அது வேறு ஆனால் உங்களை வெளியே நீங்கள் ப்ரொஜெக்ட் பண்ணும்போது எப்படி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்கன்னா வேறு மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களை அறியாமலே நீங்கள் உங்கள் ஒரு பாசிட்டிவ் அரசை வெளியே க்ரியேட் பண்ணுவீங்க க்ரியேட் பண்ணும்போது யாருக்கிட்ட உங்களுக்கு வசிய சக்தி ஜாஸ்தி இருக்கும்னா யார் ஒருத்தரை அடுத்தவங்களை சந்தோஷப்படுத்துகிறாங்களோ யார் தன்னை மதிப்பது போல் எல்லாரையும் மதிக்கிறாங்களோ இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அவங்கள்ட்ட அந்த வசீகரம் தா தானாக வந்துடுங்க வரும்பொழுது இதை நீங்கள் பயிற்சியும் முயற்சியும் உங்கள் சுயஜாதகத்திற்கு உள்ள தெய்வங்களை நீங்கள் வழிபாடுகள் செய்யும் பொழுது அந்த தெய்வ வசியம் கிடைக்கும் தெய்வவசியம் மூலமாக ஒவ்வொன்றா கிடைக்கும் தனவசியம் கிடைக்கும் ஜனவசியம் கிடைக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் வலிமையோடு நீங்கள் இருக்கும் பொழுது நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விஷயங்கள்லையும் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய விஷயங்களில் அதுவே நின்று பேச ஆரம்பிச்சிடும் உங்களை கைட் பண்ணும் தெய்வ மனுஷருப்பேனான அதுக்கு தகுந்த மாதிரி உங்கள் வாழ்க்கை போகும் இதெல்லாம் நம்ம உணர்ந்துக்கிட்டு இருக்கோம் பரம்பரை பரம்பரையாக அதை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம் அதை நம்ம சொல்லி கொடுத்துட்ருக்கோம் இது மூலமாக எத்தனையோ பேர் தான் உண்மை அதை நீங்களும் என்றைக்காவது வாய்ப்புகள் ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் சுய ஜாதகத்தையும் பார்த்துக்கோங்க அதுக்கு தகுந்த மாதிரி பயிற்சியும் எடுத்துக்கோங்க நம்மளும் ஜெயிச்சிடலாங்கிறதெல்லாம் மாறுபட்ட கருத்தே கிடையாது அன்பர்களே சார் இந்த வசீகரம்ன்ற வார்த்தையே வந்து ரொம்ப அழகான ஒரு வார்த்தை இல்லையா இதை பத்தி நிறைய விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ வந்து வசீகரமாக ஆகணும் நம்ம எல்லாராலையும் நமக்கு வந்து நம்மள எல்லாரையுமே அதுக்கு ஏதாவது தெய்வ வழிபாடு இருக்கா சார் இதே இதே பாருங்க நேயர்களே இதே நிகழ்ச்சியை இந்த பொண்ணு ஆரம்பிக்கும் போது என்ன சொன்னாங்க வசியம் பயமா இருக்குன்னாங்க எப்ப நம்ம எப்பொருள் யார் யார் கேட்பினும் அப்பொருள் நெய்ப்பொருள் காண்பதறிவு கண்ட உடனே இவங்களே என்ன சொல்கிறாங்க பார்த்திங்களா நல்லாயிருக்கு பார்த்திங்களா அப்படிங்கிறாங்களா அதுதான் புரிதல் சரிங்களா அந்த அடிப்படையில் இந்த வசீகரம் இந்த மாதிரி விஷயங்கள் நான் சொல்கிறத ஆணித்தனமாக நம்பிடுங்க இதில் எல்லாம் எதுவும் வேணாம் ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க உங்கள் வாழ்க்கை சுபிக்ஷமாக இருக்கணும் கஷ்டங்கள் குறைஞ்சு நல்ல ஒரு நெறியில் போகணும் நிரந்தரமான வழிபாடுகள் செய்யணும் நான் நல்லபடியாக வாழணும் அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அந்த ஒரே நாள் கோடீஸ்வரன் ஒரே நாள் ட்ரில்லினர் ஒன்று போட்டால் ஆயிரம் கிடைக்கும் ஆயிரம் போட்டால் லட்சம் கிடைக்குங்கிறவங்க இதை பண்ணாதீங்க நான் நல்ல சந்தோஷமாக வாழணும் நான் ஆனந்தமாக வாழணும் இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும் அப்படின்றவங்க சிவசக்தி வழிபாடை செய்யுங்க ஏன் இந்த வார்த்தையை சொல்கிறேன்னா படிங்க நான் சொல்கிறது எந்த விஷயங்கள் சொன்னாலும் நான் சொல்கிறது கரெக்டான நீங்கள் ஆராய்ச்சி பண்ணிக்கோங்க கடவுள்களுக்கெல்லாம் கடவுள் யார் அப்படின்னா பரமேஸ்வரன் தாங்க நீங்கள் அதை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி சிவனின்றி சக்தி இல்லை சக்தியின்றி சிவன் இல்லை சரிங்களா அப்படிங்கும்போது இதெல்லாம் நீங்கள் நல்லா படிங்க புராணங்கள் இதிகாசங்கள் இதெல்லாம் கொஞ்சம் படிங்க படித்து பார்த்தீங்கன்னா நான் சொல்லக்கூடிய கரு உங்களுக்கு புரியும் அப்படிங்கும்போது சிவசக்தி ஸ்வரூபமாக நீங்கள் விடாமல் மனசார ஒரு எளிமையான மந்திரம் சொல்லித்தரேங்க சிவம் காக்கும் சிவம் வெல்லும் சிவம் காக்கும் சிவம் வெல்லும் இதை நீங்கள் சொல்லிண்டே வாங்க இது எனக்கு ஒரு பெரிய மகான் எனக்கு வந்து கிடைச்ச இந்த அபூர்வமான மந்திரம் இது அப்படிங்கும் போது இதை நான் விடாமல் சொல்லின்னு தான் இருக்கும் பார்க்குறவங்களுக்குலாம் சொல்லி கொடுத்துட்டு தான் இருக்கும் என் காரில் எல்லா இடத்துலையும் இருக்கும் என்கிட்ட வர்றவங்களுக்கெல்லாம் அன்புக்காகவே இதை நான் நிறைய ஸ்டிக்கர்ஸாகவே போட்டு கொடுக்குறோம் இது எதுக்காக அப்படின்னா இதோட அர்த்தம் என்னங்க சிவம் என்பது சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் நம்மளை காப்பாற்றுறாங்க அப்படின்னா என்ன சிவம் காக்கும் அப்படின்னா என்ன வேறு யாரும் காப்பாற்றலை சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை காப்பாற்றுறாங்க அப்போ நான் என்ற ஆணவம் இதில் அழிஞ்சிருது சிவம் காக்கும் சிவம் வெல்லும் அப்படின்னா என்ன சிவனும் சக்தியும் தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்க நான் ஒன்றுமே கிடையாதுங்க அப்போ வந்து என்னை ஜெயிக்க வைக்கிறது யாரு சிவனும் சக்தியும் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய சரணாகத்தி மந்திரம் சரணாகதி மந்திரம்னா என்ன நான் ஒன்றுமே கிடையாதுங்க நான் ஒரு சத நான் ஒரு நாள் போகக்கூடிய உடம்பு மண்ணோட மண்ணாக போகக்கூடிய உடம்பு ஆனால் இந்த ஆன்மாவை இயக்கிறது அந்த சிவனும் சக்தியும் தான் இந்த சிவனும் சக்தியும் தான் என்னை காப்பாற்றுறாங்க இந்த சிவனும் சக்தியும் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வைக்கிறாங்கன்னு சொல்லி சரணாகதி அந்த தெய்வத்திலும் அடையும் பொழுது நினச்சே பார்க்க மாட்டேங்க முடிஞ்சதுன்னா இதை ஒரு பத்து பேருக்கு சொல்லுங்கள் டெய்லி சொல்லிகிட்டே வாங்க ஒரு நாற்பத்தெட்டு நாள் சொல்லுங்கள் எவ்வளோ தடவை சொல்ல முடியுமோ சொல்லி பாருங்கள் அந்த மேஜிக்ஸ் நடக்கும் இதெல்லாம் எத்தனையோ லட்சம் மக்களுக்கு சின்ன வயசுலேன்னு சொல்லி கொடுத்து எத்தனையோ லெவலில் நல்லா இருக்காங்க இதுக்கு காரணமும் அந்த சிவம் காக்கும் சிவம் தான் அதனால் அதை நீங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டே வாங்க இது இல்லாமல் இந்த தோஷங்கள் போகிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா ஃபஸ்ட்டு சிவபார்வதியை பார்த்து பயப்படாதீங்க சரிங்களா அதே மாதிரி நம்ம ஆதி காலத்தில் நல்லா புரிஞ்சுக்கணும் கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே முன் தோன்றியே நாம் நம் தமிழ்குடி இது சத்தியமான உண்மை அப்போது தமிழர்கள்லாம் ஒன்றும் பக்தி இல்லாதவங்கலாம் கிடையாது அதை புரிஞ்சுக்கணும் அப்போ சில பேர் சும்மா பொய் சொல்லுவாங்க தமிழர்கள்லாம் தலைவரிச்சி போட்டுருந்தாங்க அப்படி இருந்தாங்க அப்படி அதெல்லாம் பொய்யுங்க அதெல்லாம் சித்தரிக்கப்பட்ட பொய்கள் அதெல்லாம் நம்பாதீங்க நம்மல்லாம் வந்து உலகத்துக்கே பக்தினா என்னன்னு சொல்லி கொடுத்தவங்க ஆர்கிடெக்சர்னால் என்னென்னு சொல்லி கொடுத்தவங்க பக்தி மூலமாக சிறந்து விளங்கின ராஜராஜ சோழனையெல்லாம் அதுக்கெல்லாம் ஒரு முன் உதாரணம் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும் அப்படிங்கும் பொழுது நம்ம ஆதி காலங்களெலாம் எடுத்து பாருங்க நம்ம சிலை வழிபாட்டில் இருந்தவங்க அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெய்வம் இருந்தது அப்போ ஒவ்வொரு வீட்டுக்கும் ஒவ்வொரு தெய்வங்கள் இருந்தால் அந்த தெய்வத்தை அபிஷேகம் பண்ணி ஆராதனை பண்ணி இந்த மாதிரி பண்ணும்போது நம்மளை ஆள வந்த சில ப டேரக்டாகவே சொல்லுவோமே வெள்ளையர்கள் பரங்கியர்கள் இந்த மாதிரி அவர்கள்லாம் வந்துட்டு நமக்குள்ள டிவைடன் ரூல் பண்ணாங்க டிவைடன் ரூல் பண்ணி நம்ம பக்தியை காலி பண்ணாங்க நான் சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க யாரெல்லாம் நம்மளை இன்வைட் பண்ணாங்களோ இன்வைட் பண்ணாங்கன்னா நம்மளை ஆளணும்னு நினச்சி நம்ம வந்தாங்களோ அவங்க நம்மளை பிரித்து ஆழ்ந்து சில சதித்திட்டங்களை பண்ணி பண்ணாங்க அப்போ அதில் பல விஷயங்கள் போனதில் இந்த பக்தியும் ஒன்று அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க உங்களுடைய பரம்பரையை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க அவங்க என்ன சாமி வச்சு வழிபட்டாங்க என்ன திருவுருவப் படம் வச்சுருந்தாங்க சில பேர் வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வலிக்குங்க நான் சொல்கிறது புரியுதுங்களா சில பேர் வீட்டுக்கெலாம் போனால் யாரோ வீடு பார்க்க வந்த கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு வந்தவங்க சொன்னாங்கன்னு சொல்லி அஞ்சு தலைமுறையாக வழிபட்ட தெய்வத்தை பரன் மேலே தூக்கி போட்டு வச்சுருப்பாங்க அவங்க தாத்தாவோட தாத்தா வழிபட்ட திருவுருவப் படத்தை தூக்கி குப்பத்தொட்டி மாதிரி ஒரு இடத்துல போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் புரிஞ்சுக்கணும் நம்மளுடைய பரம்பரையில் வழிபட்ட தெய்வங்களை செஞ்சு இந்த மாதிரிலாம் போட்டு அறியாமை நாள் அப்போ இந்த மாதிரி மிஸ்கைட் பண்ணுறவங்களுக்கு தான் அந்த பாவம்லாம் போய் சேரும் புரிஞ்சுக்கோங்க பட் அதை பற்றி நீங்கள் யாரும் நேர்கள் யாரும் பயந்துக்க வேணாம் அப்போ ஒரு அந்த மாதிரி தவறுகள் பண்ணியிருந்தீங்கனாலும் கவலையே படாமல் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன உருவ உருவ சிலைகள் வச்சிருந்தீங்க உங்கள் மூதாதையர்கள் வழிபட்டாங்கன்னா யாராவது இன்றைக்கி புதுசாக யூடியூப்பில் வர்றவங்களோ இந்த சேனலில் உட்காந்துட்டு ஏதோ ஒரு ஒரு சேனலில் உட்காந்துட்டு சொல்லிவிட்டு இது இப்படி தாங்க வழிபடணும் அதை தாங்க வழிபடணும் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் கிடையாது உங்களுடைய பரம்பரையில் உங்களுக்கு சொல்லி கொடுத்த வழிபாடுகளை உங்கள் மூதாதையர் செல்ல விஷயங்களை நீங்கள் செஞ்சால் தான் அவங்க செஞ்ச புண்ணியங்கள் உங்களுக்கு வரும் அந்த நம்பிக்கையோட அது மாடசாமியாக இருக்கலாம் கருப்பசாமியாக இருக்கலாம் காளி தேவியாக இருக்கலாம் விநாயகராக இருக்கலாம் முருகனாக இருக்கலாம் பெருமாளாக இருக்கலாம் அந்த வழிபாடுகள் நித்தியப்படி வழிபாடுகள் அந்த வழிபாடுகளை தயவு செஞ்சு தொடங்குங்க அது இல்லாமல் இப்போ அவங்க அம்மா அப்பா இல்லாதவங்க இருந்திங்கன்னா அவங்களெல்லாம் மன்றாடி கெஞ்சி கேட்டுக்கிறேன் அந்த கர்மாசை கரெக்டாக செய்யுங்க அமாவாசை திதிக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க சாமி இருக்குதுன்னு சொல்கிறவங்களும் பக்தியாக அதை பண்ணுவாங்க சாமியே இல்லைன்னு சொல்கிறவங்களும் பழம்பூவெலாம் வச்சு கும்பிடுவாங்க அது வந்து அதோடய சப்ஜெக்டே வேறு ஆன்மாவை எரிக்கவோ புதைக்கவோ முடியாது அதை புரிஞ்சுக்கோங்க நம்ம திதி கொடுக்கறது எல்லாமே அவங்க ஆன்மாவுக்கு தான் அப்போ பித்ருக்களோட ஆசீர்வாதம் வாங்கணும் நீங்களாக உடனே சொல்லக்கூடாது சரிங்களா நம்மளாம் அந்த மாதிரி வாழ்ந்தவங்க தான் அமாவாசையாக திதி கொடுக்கணும் அந்தக்கு போய் தொழில் தொடங்கக்கூடாது பொழுது அந்த திதிகள் கொடுங்க அமாவாசை காலங்களில் போய்ட்டு பித்ருக்கள் இல்லை அப்படின்னா அவங்கள நினச்சி ஒரு அரை மணி நேரம் இருங்க சில பேர் விரதம் இன்றைக்கும் இருக்காங்க அந்த பண்பாட்டோட அதெல்லாம் செய்யுங்க இதெல்லாம் செய்யும்போது பித்ருக்கள் ஆசீர்வாதங்கள் வரும் அதே மாதிரி ஜனனகால ஜாதகத்தை பார்த்துட்டு உங்களோட விஷயங்களுக்கு தகுந்த மாதிரி வழிபாடுகள் தெரிஞ்சுக்கோங்க குறிப்பாக பானலிங்க பூஜையை வீட்டில் செய்யுங்க அவங்க தோஷங்கள் போகும் உங்களுக்கு அன்புக்காக இலவசமாக வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கோங்க அப்படி இல்லைன்னா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும் உங்களுக்காக அன்புக்காக அனுப்பிச்சி தருவோம் அந்த பூஜைகள் பண்ணிகிட்டே வாங்க உங்கள் கர்மதோஷங்கள் மலமள மலமளமும் குறைஞ்சிட்டே வரும் அதை நீங்கள் பக்தியோடு செய்யும் பொழுது பல வசியங்கள் உங்களுக்கு கிடைக்குதுங்கிறது யதார்த்த உண்மை என்பர்களே வசியத்துல ஆரம்பிச்சு வசீகரம் வரைக்கும் நீங்க என்ன லைட்டா வந்து சொல்லிட்டீங்க சார் இவங்க வந்து வசியம்னு ஸ்டார்ட் பண்ணி பயந்தாங்க இப்போ வசீகரம்னு அதுக்கே வந்து விரும்புறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சோ இதுக்கு இருக்கக்கூடிய பொருள் நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் விளக்கம் தெரிஞ்சுக்கிட்டோம் பயப்பட மாட்டோம் ஆனா வசீகரம் ஒருவருடைய வாழ்க்கையில எவ்வளவு அதுக்கு நம்ம என்ன பண்ணனும்ங்கிற விஷயத்தை இன்றைக்கு நிகழ்ச்சியை நாங்க தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி சார் மிக்க நன்றி ஒவ்வொரு வாரமும் வெள்ளி சனி ஞாயிறு திங்கள் வந்து நம்ம டி நகர்ல அலுவலகம் இருக்கு ஒருவேளை நீங்கள் ஜோதிட ரீதியாக மலையாள ரீதியாக நீங்கள் பண்ணணும் அதே மாதிரி என்ட வகுப்புக்கு வரணுன்னா வந்தவுடனே வகுப்புக்குள்ள எல்லாம் கேட்காதிங்க உங்கள் சுய ஜாதகத்தில் அதற்கான விஷயங்கள் இருந்தால் தான் நான் கற்றுத்தருவேன் எல்லாமே கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற காசு தான் சும்மா காசு வாங்கணுங்கிறதுக்காகலாம் நான் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் போட்டு எல்லாத்துக்குலாம் சொல்லி கொடுக்குறது சுயஜாதகத்தில் நீங்கள் என்கிட்ட வந்து கற்றுக்கணும்னு பிராப்தம் இருந்ததுன்னா அந்த சுய ஃபீஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் கேளுங்க எங்கள் ஸ்டாஃப்ட நீங்கள் போய் எவ்வளோங்க ஃபீஸுன்னு கேட்டாலாம் சொல்ல மாட்டாங்க ஃபர்ஸ்ட் ஜாதகத்தை பார்த்துக்கோங்கன்னு சொல்கிறதுக்கான காரணம் என்னென்னா அதில் இல்லைன்னா நீங்கள் கோடீஸ்வரராக இருக்கலாம் பணம் காசு நிறைய வச்சவங்களா இருக்கலாம் அதெல்லாம் அடுத்ததுங்க பட் அந்த காசை நீங்கள் கொடுக்குறீங்கன்னா அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கணும் அதை கற்றுக்கிட்டா உங்களுக்கு அதனால் பலன் இருந்தாலும் அந்த சுய ஜாதகத்தில் இருந்தால் தான் நம்ம செய்வோம் அதனால சுய ஜாதகத்தை ஒரு வேளை எங்கள்கிட்ட பார்த்துக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு நீங்கள் முறையான கட்டணங்கள் செலுத்தி டேரெக்டாக சென்னையில் வந்து சந்திக்கலாம் இல்லை திருச்சியில் வந்து செவ்வா புதன் வியாழன் வந்து திருச்சியில் இருக்கும் அங்கேயும் வந்து சந்திக்கலாம் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை நம்மளுடைய ஓன் யூடியூப் சேனலான ஸ்ரீதாந்திரிக் அஸ்ட்ராலஜிங்கிற யூடியூப் சேனலில் இந்த மாதிரி ஆன்மீகம் சம்மந்தமாக தாந்திரிகம் சம்மந்தமாக ஜோதிடம் சம்பந்தமான ஒரு இதெல்லாம் பண்ணுறோம் நிகழ்ச்சிகள் பண்ணுறோம் தேவைப்படுறவங்க அதையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து ஃபாலோ பண்ணலாம் நண்பர்களே இந்த வசீகரம் சம்மந்தமாக தொழில் வசியமாக இருந்தாலும் சரி ஜனவசியமாக இருந்தாலும் சரி குடும்ப வசியமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஜெயிக்க முடியுமா அப்படின்னா உங்கள் சுய ஜாதகத்தை மலையாள ரீதியாக எங்கள் மெத்தட் படி பார்த்துட்டு அதற்கு தகுந்த மாதிரி வழிபாடுகளை நீங்களும் கற்றுக்கும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கும் அந்த வசிய சக்தியும் கிடைக்கும் வசீகர தன்மையும் கிடைக்குங்கிறதுல மாறுபட்ட கருத்தில் பட் அதில் பொறுமையும் பயிற்சியும் கண்டிப்பாக முக்கியம் உண்டான ஒரு வழிபாடுகளும் கற்றுக்கணும் செய்யணும்னு ஆசைப்பட்டால் தாராளமாக கீழே இருக்க நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் அப்போ அது முறையாக நீங்கள் ஜாதகங்கள்லாம் பார்த்துட்டு அது மூலமாக நீங்கள் ஜெயிச்சிடலாம்ங்கிறது மாறுபட்ட கருத்து இல்லை பானலிங்கம் முன்னாடி கேட்டோம் சொன்ன மாதிரி வேணும்னா திருச்சி சென்னை ஆஃபீஸில் நேராக வந்து வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் பஞ்சாங்க கேலண்டர் வேணும்னாலும் நீங்கள் தாராளமாக பானலிங்கத்துக்கு சொன்ன மாதிரி தான் நீங்கள் திருச்சி சென்னை ஆஃபீஸில் வந்து நேரடியாக அன்புக்காக இலவசமாக வாங்கிக்கலாம் அப்படி இல்லைனா போஸ்டல் மற்றும் பேக்கிங் கட்டணங்கள் செலுத்தும் பட்சத்தில் வீடு தேடி அனுப்பிச்சி வச்சுருவோம் காராம்பஸ் நெய் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக நீங்கள் எங்கள்கிட்ட வாங்கிக்கலாம் காராம்பசுநை தமிழ்நாட்டிலேயே எங்கள்கிட்ட தான் ரொம்ப கம்மி விலையில் கிடைக்கும் பியூரஸ் ஃபார்ம் ஆஃப் காராம்பசு நை அது தேவைப்படுறவங்க உங்கள் உணவுக்கும் பயன்படுத்திக்கலாம் பூஜைக்கும் பயன்படுத்திக்கலாம் என்பவர்களே தேவைப்படுறவங்க வாங்கி பயனடையலாம் என்பவர்களே மற்றற்ற மகிழ்ச்சி அடுத்த வாரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் விஜய் சேத்து நாராயணன் நன்றி வணக்கம் ஓம் ஓம் குருவே துணை நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் நன்றி வணக்கம்